அனைவருக்கும் இனிமையான வணக்கம். கேபிஎன் என்ற ஆமணி பேருந்துகள் இப்போதெல்லாம் கண்ணீர் படுவதில்லை. ஏன்? 2005 ஏறத்தாழ அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளும் பெருநகரங்களையும் இணைத்த சொகுசு பேருந்துகள் கேபிஎன் நிறுவனம். அதன் நிறுவனர் பயணிகளுக்கு மட்டுமல்லாது அதன் சாரதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது மிகப்பெரிய விசேஷம். அநேகமாக வெள்ளை நிற சீருடைகள் சாரதிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தது இவர்கள்தான் என்று நினைக்கிறேன். அந்த வருடம் ஒரு முறை முதல் நாள் இரவு 10 மணியளவில் மதுரையிலிருந்து பெங்களூர் செல்ல கேபிஎன் நிறுவனம் பேருந்தில் சென்றேன். அங்கு கடைசி டெர்மினேஷனில் இறங்கியதும் அதிசுத்தமான பயணிகள், தங்கும் அறை, நாற்காலிகள், பாத்ரூம் வசதிகள் இருந்தன. சாரதிகள் ஓய்வெடுக்க அறைகள் இருந்தன. வாகனங்களை கழுவ தனியாக வேலையாட்கள் இருந்தார்கள். அனைத்து பயணிகளுக்கும் இலவசமாக டீ தரமாக அளித்தார்கள். எனக்கு மிகுந்த ஆச்சரியம். 1 மணி நேர வேலை முடிந்து அவர்கள் அலுவலகத்திற்கு வந்த சமயம் பகல் நேரத்திலே சொகுசு பேருந்து இருந்த காலத்தில் ஆச்சரியம். அந்த காலத்தில் ஏசி பேருந்து பகல் நேரத்தில் ஒரு பிஸ்கட் பாக்கெட், தண்ணீர் பாட்டில், குளிருக்கு இதமாக ஒரு கம்பளி ஆகியவையும் கொடுத்தார்கள். அதில் பயணித்து அன்று மாலையை சாத்தூர் கம்பெனிக்கு திரும்பியதும் மேலாளர்களுக்கு ஆச்சரியம். ஏனென்றால் அவ்வளவு விரைவில் அவ்வளவு துணியமாக நேர கணக்கிடல். அப்படி திட்டமிட்டு வளர்ந்த நிறுவனம், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகம் பாலமாக விளங்கிய பேருந்து நிறுவனம். கர்நாடகத்தில் 56 பேருந்துகள் தீக்கரையாகப்பட்டன. அதில் விழுந்த அடியை நிரப்ப சற்று கஷ்டப்பட்டு வருவதனால் பேருந்து சேவையை மட்டும் மட்டுப்படுத்தியுள்ளார்கள் கேபிஎன் நிறுவனத்தார்கள். அதே சமயம் டிவிஎஸ் நிறுவனத்துடன் செட்டில்மெண்ட் விஷயம் ஒன்றிலும் கிட்டத்தட்ட 5.5 கோடி ரூபாய் வரைக்கும் தாவா நடப்பதினால் நிறுவனத்தின் மீட்டெடுப்பில் சங்கடங்கள் உள்ளன. அந்த நிறுவனத்திற்கிடையே தனியாக ஒரு பயணிகள் ஆர்வலர்கள் கூட்டமாகவே உள்ளனர். சாம்பலில் இருந்து எழுவதைப் போல கேபிஎன் நிறுவனமும் கண்டிப்பாக விரைவில் மீட்டெழும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.